Prabhas Designs. இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கல்யாண பொண்ணோட அம்மாக்காக ரெடி பண்ணது. அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு காம்பினேஷன்லேயும் பிங்க் கலர் காம்பினேஷன்லேயும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இந்த சாரீக்கும் பொட்பையின் ஒரு ரெண்டு மூணு சாரீ எனக்கு பிங்க் கலரில் ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் இல்லை ஃபுல்லாக கோல்டு காம்பினேஷன்லேயும் பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஜர்தோசி ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு 1.5 inches நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் போர்ஷனுமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும்னு கேட்டாங்க. அதனால் லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்குமே நல்லா அழகாக ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காமன் டிசைன் எடுத்து ஒரு பிளெயின் ப்ளவுஸ்க்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 சாரீக்கு இருக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட கல்யாண பொண்ணோட அம்மாக்காக ரெடி பண்ணது. அவங்க எனக்கு சிம்பிளாக நீட்டாக அழகாக வேணும்னு கேட்டாங்க. இந்த சேம் பிங்க் கலர் ப்ளவுஸு 2-3 சாரீக்கு செட் ஆகும். அதனால் எனக்கு கோல்டு காம்பினேஷன்லேயும் பிங்க் கலர் காம்பினேஷனுமே ரெடி பண்ணி கொடுங்க, வேறு கலர் கொண்டு வர வேண்டாம்னு கேட்டாங்க. அதனால் இல்லை மேக்ஸிமம் கோல்டு காம்பினேஷன்லேயும் பிங்க் கலர்லையுமே ரெடி பண்ணியிருக்கேன், இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ கரெக்டாக நெக்லைன் வரைஞ்ச பிறகு ஒரு லைன் செயின், ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் கோல்டு கலர் ஸ்டோன் லேஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் ஸ்டோன்லேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு சென்டரில் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா ரிச் லுக்காக இருக்கும். அதனால் சென்டரில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீன் கொடுத்து இந்த ஒரு 1/4 inch நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1/4 inch நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஒரு ஹாஃப் சர்க்கிள் பூ ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஃப்ளவர், ஹாஃப் சர்க்கிள் ஃப்ளவர் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் ஒட்டி, ரெட் கலர் ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி, அதை சுற்றியுமே கோல்டு கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ அப் பண்ணி வரும்போது நல்லா ஹாஃப் சர்க்கிளில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற இடத்துல சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் கோல்டு காம்பினேஷனில், ஒரு ஃப்ளவர் ரெட் கலர் காம்பினேஷன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணும்போது லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்குக்கு ரிலேட்டடான நம்மளுக்கு டாட்ஸ் வைக்கிறதுக்கு அதே சேம் ஃப்ளவர் ஒர்க்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நடுவில் ஸ்டோனு, சுற்றியுமே ஸ்டோன் கொடுத்துட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணி வரும்போது ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு நம்ம பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனில் என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அதே கண்டினியூட்டிவே ஃப்ரண்ட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கில் வச்ச டாட்ஸு, ஒரு ரெண்டு ஃப்ளவரு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து வரும்போது நம்மளுக்கு ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க. நல்லா அழகாக ஸ்டோன்ஸு, ஜர்தோசி, சுகர் பீடுன்ட்டு அந்த கோல்டு காம்பினேஷன்லேயும் பிங்க் கலர் காம்பினேஷன்லேயும் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது, இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லீவுக்கு கீழே நம்ம பார்டர் மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு பேக்கில் கொடுத்த சேம் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு, சுகர் பீடு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு சேம் ஒர்க்கே ஒரு 1/4 inch ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃபஸ்ட்டு டயகனல் ஷேப்பில் லைன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். லைன்ஸ் கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். எல்லா லைன்ஸ் மேலேயும் சுகர் பீடு கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிட்ட பிறகு நடுவில் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நடுவில் கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டி, சுற்றியுமே பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி, அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃப்ளவரில் பிங்க் கலர் ஸ்டோன் நடுவில் ஒட்டி, சுற்றியுமே கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டி, அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் பிங்க் கலர் ஃப்ளவரு, கோல்டு கலர் ஃப்ளவருன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு மாற்றி மாற்றி தெரியும் போது நல்லா ப்ளவுஸு ரிச் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரிச் லுக்காக அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாஸ்க் கிளாஸ்லாம் எடுக்கிறேன். நீட்டாக கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே டிசைன் பண்ணி போடுங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே டிசைன் பண்ணி போடும்போது அதோட லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நம்மளுக்கு அது ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். நம்ம டிசைன் பண்ணி நம்மளுக்கு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு போட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படும் போது ரொம்ப உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.